தட்ஸ் வெரி கிரேட் மூவ். இது மற்றவங்களுக்கும் அது தெரியும் இல்லையா, இந்த மாதிரி பண்ணுறது இட்ஸ் நாட் கரெக்ட். சும்மா யூ கான்ட் ரீட் பீப்புள்ஸ் மைண்ட் இல்லையா. அவர் பண்ணுறது என்னென்னா 100% எனக்கு பீப்புளை தெரியும்ன்ட்டு அவர் ஒன்று பண்ணுறாரு. ஸோ அவங்க பண்ணது இஸ் கரெக்ட். புரியல, பிரதீப் நினைக்கிறேன். ஐ திங்க் ஏன்னா அவர் கொஞ்சம் இந்த அசீம் அந்த மாதிரி கேட்டகரியில் வரனால பிரதீப் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியா? ஐயோ, நாங்கள் இன்னைக்கு பார்க்கல, வெளியே வந்ததுனால இன்னைக்கு மிஸ் பண்ணியாச்சு. இப்போ அவர் வெளியே போயிட்டாரா? ஆக்சுவலாக பிரதீப்போட கேரக்டர் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா அவர் அந்த மாதிரி தான். ஸோ அதை இவங்க அக்செப்ட் பண்ணுறது அக்செப்ட் பண்ணாத தான் அதை. அவர் ஸ்டார்டிங்லேருந்தே அந்த பிளேயர் அவர் அப்படி தான் விளாண்டுட்டுருக்காரு. ரெட் கார்டு கொடுத்தது என்ன கேட்டால் அவருக்கு ஒரு சான்ஸ் வார்னிங் மாதிரி கொடுத்துருக்கலாம். ரெட் கார்டு டைரெக்டாக கொடுத்துருக்கக்கூடாது. மாயா ரொம்ப பிடிக்கும். கொஷின் தானே கேட்குறீங்க? மாயர் அவங்களோட ஆட்டிடியூட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க ஒரு கன்டென்ஸ்டண்ட்டாக பார்க்கும் போது அது உள்ள ஒரு செம்ம ஆட்டிடியூடாக போல்டாக ஒரு கேர்ளுக்கு கேர்ளாக பாய்க்கு பாயாக இருக்கனால எனக்கு மாயா ரொம்ப பிடிக்கும். புரியல, பிரதீப் நினைக்கிறேன். ஐ திங்க் ஏன்னா அவர் கொஞ்சம் இந்த அசீம் அந்த மாதிரி கேட்டகரியில் வரனால பிரதீப் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியா? ஐயோ, நாங்கள் இன்னைக்கு பார்க்கல, வெளியே வந்ததுனால இன்னைக்கு மிஸ் பண்ணியாச்சு. இப்போ அவர் வெளியே போயிட்டாரா? சரி, ஓகே ஓகே. யார் பிக் பாஸ் பண்ணுறது சொல்கிறீங்களா? தெரியல, சிலது வந்து மக்கள் ஓட்டு மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியாது. சிலது நம்ம போடுறது வருதா அப்படின்றது நம்மளுக்கு. அப்படியா? ஃபேராக தான் இருக்கோம். மேபி எதனா அவர் வந்து வார்த்தை விட்டுருப்பாரு. போன வீக் வந்து சில வார்த்தைலாம் விட்டார் நாயே அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு. ஸோ அதனால் தப்பு. ஏன்னா மற்றவங்க கிட்ஸ் எல்லாருமே பார்க்கறனால ஆடியன்ஸ்லாம் பார்க்கறனால இது தப்பு அப்படின்றதுக்காக வேணா ரெட் கார்டு கொடுத்துருக்கலாம். ஸோ ஃபேர் கேம் தான் அப்படின்னு தோணுது. வார்னிங் மாதிரி கொடுத்துட்டேனா நல்ல பிளேயர் அவன். அவன் தான் அந்த பிக் பாஸ்க்கு வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, மக்கள் பார்க்குறதுக்கு என்டர்டெயின்மெண்ட்டே அவர் தான் நிறையா பண்ணுறாரு. டக்குன்னு சண்டையை ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், டக்குன்னு டக்கு டக்குன்னு வேறு வேறு விஷயம் வித்தியாசமாக பண்ணுறதே அவர் ஒருத்தர் தான். மீதி எல்லாருமே அவர்கிட்ட பேசவே எல்லோரும் பயப்படுறாங்க. அப்படின்ற கண்டஸ்டண்ட்டாக வெளியே அனுப்பணுன்னா ரொம்ப தப்பு. அது எனக்கு பிடிச்ச பிரதீப் தான் சொல்லலாம். ஏன்னா அவர் நல்லா ஆக்டிங் பண்ணுவார். பிரதீப் தான், ஏன்னா பிக் பாஸ்னால் அவர் தான் செம்மையாக பண்ணுவார் எல்லாமே. ஏன்னா இப்போ அவர் வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு இப்போ அதை பார்க்குறதுக்கே இப்போ பிடிக்கல. ஆனால் அவர் செம்மையாக பண்ணுவார். ஆனால் அவர் பொறுத்த வரையும் அவருக்கு நேர்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், கூடாது தப்பு. செம்மையாக நடிப்பார்னா கெத்தாக பேசுவார், ஜாலியாக இருப்பாங்க பசங்க கூட. அதான் அவரை பொறுத்த வரையும் அது ரொம்ப பொண்ணுக்கு இது பார்த்தீங்களா. ஆனால் அவனால் அழுதே சாவடிக்க எல்லாரையும் எதுக்காக இருந்தாலும் ஒரு கால் பண்ணிடுது. யாருக்குண்ணா சூப்பரான இதுனா பிக் பாஸ்னா சோறு நல்லா இல்லை, குழம்பு நல்லா இல்லை. அந்த ஒல்லியாக ஒரு பொம்பளை இருக்கும் பார்த்தீங்களா, அது பேர் எனக்கு மறந்துச்சு. அந்த பொண்ணு தான் ரொம்ப இல்லை, இவன் ஒழுங்கா இல்லை, இவன் கம்முன்னு இல்லை அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ண. அந்த பொம்பளை ரொம்ப பிடிச்சதே பிரதீப் அண்ணா தான். பிரதீப் நல்லா சொன்னேன் சொல்லிங்கண்ணா. எனக்கு பிடிச்ச கண்டஸ்டன் வந்து பிரதீப் தான். அவர் பண்ணது அது அவங்க பிக் பாஸ் வீடோட ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் தப்பு. ஆனால் ஒரு மனுஷனோட கோபத்தை வந்து சில நேரம் அவங்களாவே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே, அந்த ரியாலிட்டி ஷோ வந்து அது ரியாலிட்டியாக இருக்குதுன்னா கண்டிப்பாக அவர் பேசுனது தப்பெல்லாம் கிடையாது. தப்பு தான், ஆனால் வந்து அது எதிர்பாராத விதமாக வந்தது. ஓகேவா? அப்படி அவங்க இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்க நடிக்கிறாங்கன்னு அர்த்தம், இல்லை அவங்க இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு விளையாடுறாங்கன்னு அர்த்தம். அவர் ரியலாக விளையாடுறாரு. எதிர்பார்த்தேன், ஏன்னா அந்த வார்த்தை பேசினாங்கல்ல, அந்த வார்த்தை பேசினா கண்டிப்பாக ரெட் கார்டு கொடுப்பாங்க. ஏன்னா ரூல்ஸை மீறுறாங்க. பட் அது அவரே சொல்லியிருக்காரு, நான் வந்து கோவப்பட்டது தப்பு தான், அந்த கோவத்துக்கு நியாயம் இருக்குது. ஆனால் நான் என்னோட எமோஷனலாக நான் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் பேசியிருக்கேன். ஆனால் நான் கோவப்படுறது நியாயங்க, அதனால நான் சாரி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேட்காதுன்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் பிடிக்காது ப்ரோ. எது என்ன ரீசனாக பிரதீப் அவர் தேவையில்லாத விஷயத்தெலாம் பேசிடுறாரு, அடுத்தவங்களுக்கு ஹேட் ஆயிடுது, அதனால பிடிக்காது ப்ரோ. பிரதீப் ரெட் கார்டு கொடுத்து விளையாண்டுருக்காங்க. ஓகே, நீங்கள் அது எப்படி பார்க்குறீங்க? கரெக்ட் தான் ப்ரோ, அவர் கொடுத்தது கரெக்ட் தான் ப்ரோ.
ஓவரா பேசினார் ப்ரோ அவரு, கரெக்ட் தான் ப்ரோ அவர் போனது. இருந்தாலும் ஒரு ஃபன்னை மிஸ் பண்ணுவோம், கண்டென்ட் எல்லாம் போயிடும் ப்ரோ வீட்டில். அது ஒன்று எனக்கு அவரோட ஆட்டிடியூட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. எனக்கு நெக்ஸன் பிடிக்கும். எதனால நெக்ஸன்? என் கேட்டகரி பையன், அதனால எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப முக்கியம் இல்லை நமக்கு, அது பண்ணுறாரா நெக்ஸன் பண்ணுறா? புரியல. என்டர்டெயின்மெண்ட் அவ்வளோவா பண்ணல அவன், தேவையில்லாமல் லவ்வில் போயிட்டு. ஆக்சுவலாக ஒரு நல்ல இதில் போயிட்டு இருந்தாப்புல, லவ்வில் போனதுனால எனக்கு கொஞ்சம் அதுதான் அவன் மேலே கொஞ்சம் கோவம் ஆயிடுச்சு. தேவையில்லாத வேலை அது. உங்களுக்கு பிடிச்சது நெக்ஸ்ட் யார் வின் பண்ணுவீங்க? மாயா. மாயா கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க. அவங்க வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வாட்டி ஓட்டு அவங்களுக்கு தான் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் அவங்க தான் வின் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அப்படின்னு யாருமே இல்லைங்க. எதுனால தெரியல, இட் வாசன்ட் யூனிக். யாரோ யூனிக்காக எனக்கு தெரியல, எல்லாரும் ஜஸ்ட் கேஷுவலாக பண்ணுற மாதிரி தான் இருக்குது. யார் வின் பண்ணுவாங்க? யார் வின் பண்ணுவாங்க? வின் பண்ணுற சி, நம்ம ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணுறோம், பட் அவங்க எனிவேஸ் வின் பண்ணுறதே இல்லை. மேபி மாயா இஸ் லிட்டில் போல்ட், பட் அதுக்குன்ட்டு அவங்க சொல்கிறது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் கரெக்டாகவும் இல்லை. பட் ஷீ இஸ் பீங் போல்ட், அதனால மேபி வின் பண்ணலாம். அண்ட் பூர்ணிமா இஸ் குவைட் ஓகேவா எனக்கு படுது. அதுவும் நல்லா தான் சொல்கிறேன், யூ கான் ஜட்ஜ் எனி ஒன். எனக்கு அவரோட கேமே எனக்கு முதல் புரியல, என்ன ட்ரை பண்றாருனே முதல் புரியல. உள்ள ரொம்ப ஜட்ஜ்மெண்டலா இருக்காரு சம்டைம்ஸ். சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணணும்ன்றத அவரே உள்ள இருந்து நம்மளுக்கு சொல்லிடுறாரு. ஸோ அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆமாம், சான்ஸ் கிடையாது. பட் ஆனால் அர்ச்சனாவுக்கு வந்து ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக அவங்க வெளியே போகணுன்னு நினச்சாலும் ஃபேன்ஸ் விட மாட்டாங்க போல். ஓட்டு அவங்களுக்கு தான் நிறையா ஓட்ஸ் வந்து விழுந்துருக்கு. தினேஷ் அண்ட் அர்ச்சனா ஐ திங்க் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தினேஷ் வந்து ரொம்ப அவங்களோட ஸ்ட்ராட்டஜியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அர்ச்சனா வந்து அவங்க அழுகிறது அந்த மாதிரிலாம் சில அழுகிறது கொஞ்சம் க்யூட்டாக தான் இருக்குது. பட் ஆனால் ஏன் எனக்கு அர்ச்சனா ஃபஸ்ட்டு வந்தோடனே அழுகிறாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த பிக் பாஸ் ஹவுஸே எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் அந்த ஒரு கேட்டகரினாலே அவங்கள இவங்களால் பிக் பாஸ் வீடுனால வைல்ட் கார்டு என்ட்ரி வந்து தூக்கி மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.